ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் எகர வரிசையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மெய் எழுத்துடன் ஏங்கிற குறில் உயிரெழுத்தினையும் போது உருவாகக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம எகர வரிசை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதை எழுதும் பொழுது நம்ம கொம்பிட்டு எழுதணும், அதாவது எழுத்துக்கு முன்பு கொம்பிட்டு எழுத வேண்டும். நம்ம ஒன்று ஒன்றா படிக்கலாம். இக்கு குட்டல் ஏ கே கே கெளிரு. கெளிரு என்பது கெளுத்தி மீனை குறிக்கக்கூடிய ஒரு சொல், ஆங்கிலத்தில் கேட்ஃபிஷ் என்று சொல்லுவாங்க. இங்கு குட்டல் ஏ கே. கே என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் இதுவரை எந்த சொற்களும் இல்லை. இச் குட்டல் ஏ சே. சே செங்காந்தல். இந்த மலர் நம் தமிழகத்தின் மாநில மலராக உள்ளது. இஞ்ச் குட்டல் ஏ ஏ. ஏ நெகிழம். நெகிழம் என்பது சிலம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இட் குட்டல் ஏ டே. டே சுண்டெலி. இன் குட்டல் ஏ நே. நே எண்ணெய். இத்து குட்டல் ஏ தே. தே தென்னை. இந்து குட்டல் ஏ நே. நே நெல். இப் குட்டல் ஏ பே. பே பெட்டி. இம் குட்டல் ஏ மே. மே மெழுகு. ஈ குட்டல் ஏ ஏ. ஏ மெய் எழுத்துக்கள். இக்கு முதல் இன் வரை இருக்கிற எழுத்துக்கள் நம்ம மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இர் குட்டல் ஏ ரே. ரே உயிரெழுத்துக்கள். ஆ முதல் அவ்வரை இருக்கிற 12 எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள்னு நம்ம சொல்லுவோம். இல் குட்டல் ஏ லே. லே லெமூரியா. லெமூரியா என்பது நம்முடைய முதல் சங்கம் தோன்றிய இடம், தற்போது கடல் கொண்டு அழிக்கப்பட்டது என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இவ் குட்டல் ஏ வே. வே வெங்காயம். இழ் குட்டல் ஏ லே. லே ஏழெட்டு. இல் குட்டல் ஏ லே. லே வெள்ளெருக்கு. இற்று குட்டல் ஏ ரே. ரே ஒற்று எழுத்துக்கள். இக் முதல் இன்வரை இருக்கிற எழுத்துக்களை நம்ம ஒற்று எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இன் குட்டல் ஏ நே. நே 18. இப்போ நம்ம எகர வரிசையை ஒன்றொன்னா சொல்லலாம். கே கே சே நே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே லே லே ரே நே. குட்டீஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எகர வரிசையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டே இருங்க, பத்திரமா இருங்க.